வெல்கம் டு சேலம் தனாஸ் கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அசோகா அல்வா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்றேன். பாசிப்பருப்பு, ஒரு கப் பாசிப்பருப்பு, ஒரு மூணு ஸ்பூன் கோதுமை மாவு, ஒரு கப்பு சர்க்கரை, எதில் அலக்குறோமோ அதில் நெய் ஒரு கப்பு, ஒரு அஞ்சாறு முந்திரி, கொஞ்சம் திராட்சை, கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் கேசரி கலர். இந்த கலர் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டினா விட்டுறலாம். பட் நல்லா இருக்கும் போட்டா. ஃபர்ஸ்ட் பாசிப்பருப்பு வறுத்துட்டு வேக போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாசிப்பருப்பு வறுத்துக்கலாம். லைட்டா இப்போ இந்த கப்ல ஒரு மூணு கப் தண்ணி ஊத்திக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு மூணு விசில் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் ரெடி பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. மிக்சியில வந்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். நம்ம நல்லா பேஸ்டா இருந்தா நல்லா இருக்கும். மிக்சியில நைஸா அரைச்சுக்கலாம். நல்லா ஸ்மூத்தா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கலாம். அரைச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு 4 டேபிள்ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் கோதுமை மாவு ஃபர்ஸ்ட் இதில் வறுத்துக்கலாம். நம்ம நல்லா வாசம் போற வரைக்கும் வறுத்துடணும். பச்சை வாசம் போற வரைக்கும் கோதுமை மாவு நல்லா வாசம் போற வரைக்கும் நெய்யில் வறுத்து வச்சு, இப்போ இந்த வேக வச்சிருக்க பாசிப்பருப்பு அரைச்சி வச்சிருக்கிறத எடுத்து கொட்டிடலாம். நல்லா கோதுமை மாவும் பாசிப்பருப்பும் நல்லா வேகணும். நல்லா வறுத்துட்டோம். சர்க்கரை கொட்டிக்கலாம். சர்க்கரை நல்லா இலகிட்டு இருக்கு. ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கலர் போட்டுக்கலாம். கலர் வேணும்னா மட்டும் போடுங்க, அல்லது விட்டுருங்க. நான் ஒரே ஒரு சிட்டிக்க கேசரி கலர் தண்ணியில் கலந்து நான் ஊற்றுறேன். நான் ரெண்டு ஸ்பூன் நெய் மறுபடியும் போடலாம். கரெக்டா ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு ஒரு கப் நெய் போட்டாதான் நல்லா இருக்கும். நம்மளுடைய அசோகா அல்வா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை நிறுத்திடலாம். முந்தி திராட்சை நெய்யில வறுத்து கொட்டிக்கலாம். முந்திரி போட்டுக்கலாம். திராட்சை போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி, முந்திரி திராட்சை. அசோகா அல்வா ரெடி.
நம்மளுடைய அசோகா அல்வா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு மிக்சரோட வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். உங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.